தமிழக அமைச்சரவை மாற்றம் செய்யப்பட்ட பின்பு முதல் கூட்டம் அக்டோபர் 8ஆம் தேதி நடைபெற உள்ளது. இந்த கூட்டத்தில் தமிழகத்தில் 500 மதுக்கடைகளை மூட முடிவு செய்யப்பட்டிருப்பதாக தகவலானது வெளியாகியிருக்கிறது. தமிழகத்தில் இயங்கி வரும் சுமார் 5000 மதுக்கடைகளில் 500 மதுக்கடைகளை மூட முடிவெடுக்க உள்ளதாக தகவலானது வெளியாகியிருக்கிறது. அதனை முக்கிய செய்தியாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். திமுக கூட்டணியில் இருந்து கொண்டே மது ஒழிப்பு மாநாட்டை விசிக நேற்று நடத்தியிருந்தது. இது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது தலைமை செய்தியாளர் விக்னேஷ் இணைந்திருக்கிறார். விக்னேஷ் வணக்கம். தமிழகத்துல 500 மதுக்கடைகளை மூட இருக்கிறதா சொல்றாங்க, இது குறித்த கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க. தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் அமைச்சரவை கூட்டம் வரக்கூடிய 8ஆம் தேதி நடைபெற இருக்கிறது. தமிழக அமைச்சரவையில் இருந்து 3 அமைச்சர்கள் விடுவிப்பு, 4 அமைச்சர்கள் சேர்ப்பு என பல்வேறு மாற்றங்களுக்கு பிறகு நடைபெறக்கூடிய முதல் அமைச்சரவை கூட்டம் என்பதால் இந்த அமைச்சரவை கூட்டத்தில் பல்வேறு முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. தமிழக அரசு சார்பில் செயல்படுத்தப்பட்டு வரக்கூடிய தமிழ் புதல்வன், நான் முதல்வன், புதுமை பெண் திட்டம், மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கான பயனாளிகள் எண்ணிக்கையை உயர்த்துவது உள்ளிட்ட பல்வேறு முக்கியமான முடிவுகளை எடுக்கக்கூடிய இந்த அமைச்சரவை கூட்டத்தில் மேலும் ஒரு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த முடிவு எடுக்கப்பட்டிருப்பதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. அதாவது தமிழகத்தில் மேலும் 500 மதுபான கடைகளை குறைப்பது தொடர்பான ஒரு முக்கிய முடிவு இந்த அமைச்சரவை கூட்டத்தில் எடுக்கப்பட வாய்ப்பு இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. தமிழகத்தை பொறுத்தவரையில் 5000-க்கும் அதிகமான மதுக்கடைகள் இயங்கிக் கொண்டிருக்கின்றன. மதுவால் ஏற்படக்கூடிய குற்ற சம்பவங்கள், சட்டம் ஒழுங்கு சீர்கேடு, பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகள் உள்ளிட்ட பல்வேறு சட்டம் ஒழுங்கு சீர்கேடுகளை சுட்டிக்காட்டி தமிழகத்தில் பூரண மதுவிலக்கை கொண்டு வர வேண்டும் என பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் வலியுறுத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் நேற்றைய தினம் திமுக கூட்டணியில் அங்கம் வகிக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சி மது ஒழிப்பு மற்றும் போதைப் பொருள் ஒழிப்பு மாநாட்டை கள்ளக்குறிச்சியில் நடத்தி முடித்திருக்கிறது. அதில் பல்வேறு தீர்மானங்களும் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக மாநிலத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மதுக்கடைகளையும் மூட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை வலியுறுத்திய இந்த மாநாடு என்பது நடைபெற்று முடிந்திருக்கிறது. இந்த மாநாட்டை மையப்படுத்தி திமுக விசிக இடையே ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த கூட்டணிக்கான குழப்பத்தை பெரிய அளவில் ஏற்படுத்தக்கூடிய சூழலில் அதற்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாகவும் தமிழகத்தில் மக்கள் மத்தியில் எழுந்திருக்கக்கூடிய எதிர்ப்புகளை சரிகட்டும் விதமாகவும் அடுத்த கட்டமாக 500 மதுபான கடைகளை மூடுவதற்கு தமிழக அரசு முடிவு செய்து அதற்கான ஆலோசனையிலும் தொடங்கியிருக்கிறது. ஏற்கனவே கடந்த 2023ஆம் ஆண்டு தமிழகத்தில் சென்னை, திருச்சி, மதுரை என பல்வேறு மண்டலங்களில் 500 மதுபான கடைகள் மூடப்பட்டிருக்கூடிய சூழலில் மேலும் 500 மதுபான கடைகளை மூடப்படுவதற்கான நடவடிக்கைகள் தொடங்கி அதை கணக்கெடுக்கும் பணியும் தற்போது தொடங்கியிருப்பதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. வரும் 8ஆம் தேதி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் நடைபெறக்கூடிய இந்த அமைச்சரவை கூட்டத்தில் இதற்கான முக்கிய முடிவுகளும் எடுக்கப்படலாம் என்ற ஒரு எதிர்பார்ப்பும் எழுந்திருக்கிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி விக்னேஷ்.